ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எட்டு வழி பசுமை சாலை திட்டம் குறித்து தமிழகத்துல மக்கள் மத்தியில கடும் எதிர்ப்புகள் நிலவுது. பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் நடக்குது. ஆனா என்னதான் எதிர்ப்புகளை தெரிவிச்சாலும் எடப்பாடி அரசானது இந்த திட்டத்தை செயல்படுத்தியே ஆகணும் அப்படின்ற உறுதியில இருக்காங்க. இது குறித்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி, இந்த திட்டம் வந்து மத்திய அரசோட திட்டம் தான், ஆனா அதை செயல்படுத்துறதுக்கான வசதிகளை மட்டும்தான் நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தமிழகத்துல மத்திய அரசு சொல்ற எல்லா விஷயங்களையும் மாநில அரசானது கேட்டுட்டு தான் இருந்தாங்க. மத்திய அரசோட திட்டங்களையும் செயல்படுத்திட்டு தான் வந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்துல எடப்பாடி அரசுக்கு நெருக்கடி கொடுக்கற வகையில மத்திய அரசானது நிறைய ரைடுகளை நடத்திட்டு வராங்க. ஏன்னா வரப்போற தேர்தல்ல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்கிறத பத்தி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதற்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சுக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனோட விளைவாதான் இப்ப தமிழகத்துல நிறைய ரைடுகள் நடந்துட்டு இருக்கு. மத்திய அரசானது இப்ப எடப்பாடி அரசுக்கு எதிராக வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்நிலையில இதுக்கு பதிலடி கொடுக்கற வகையில எடப்பாடி பழனிசாமியும் மத்திய அரசை எதிர்க்க துணிஞ்சிட்டாங்க. அதனுடைய முதல் தொடக்கமா பாத்தீங்கன்னா எட்டு வழி பசுமை சாலை திட்டத்தை கைவிடுறதா எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்நிலையில இந்த திட்டத்தை முழுமையா கைவிடுறதா இல்ல இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போடுறதா அப்படின்ற முடிவெடுக்கிறதுக்காண்டி யோசிச்சுட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு தமிழகத்துல எடப்பாடி அரசு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாஜகவுக்கும் வந்து எடப்பாடி அரசு வந்து எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழகத்துல இருக்க பாஜகவுக்கு அதிக எதிர்ப்புகள் தான் நிலவிட்டு வருது. இது குறித்து சமூக வலைதளங்கள்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் எட்டு வழி பசுமை சாலை திட்டத்தை எடப்பாடி அரசு கைவிடுறதுதான் நல்லது அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.